السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور أجسام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ஜஸல்லாஹு சீதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னா கைரம் பிமா ஹுவாஹு ரப்பி யஸ்ஸிர் வ லா துஸ்ஸிர் வ தம்மிம் பில் கைர் ரப்பி ஜிதனி இல்மா வ ர்ஸுக்னி ஃபஹ்மா اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع اللهم ارزقنا خير الدارين مع القرب والصحة والسلامة والعفو والعافية اللهم في عينه صغيرا وفي عين الناس كبيرا كي نسبحك كثيرا جزا الله سيدنا ونبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أنا خيرا بما هو أهله اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد إذن تارشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبحمده سبحان الله العظيم وبحمده استغفر الله سبحان الله وبحمده عدد خلقه سبحان الله وبحمده رضا نفسه سبحان الله وبحمده إذن تارشه سبحان الله وبحمده مداد كلماته لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أزكى الصلاة مع سلام سرمدي وعلى صحابتك الكرام جميعهم والتابعين لهم بخير فاجهدي قد هل بما قد علمت من الأذى لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் நஹ்மதுஹு வ நஸ்ல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅது ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அலீம் أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم
பிஸ்மில்லாஹ் வ அலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகால தஆலா ஃஇதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த் காலூ இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன் அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாகின் லா யஅலமூன். وقال تعالى في حديث قدسي يا ابن آدم الموت يكشف أسراركم والقيامة تتلو أخباركم والكتاب يحتك أسراركم ஃபைதா அது நிபத் தன்பன் ஃபலா தந்துரு இலா சதரிஹி வலாக்கின் உந்துர் இலா மின் அசைத்தகு வைதா ரசக்த ரசக கலீலன் ஃபலா தந்துரு இலா கில்லத்திஹி வலாக்கின் உந்துர் இலா மின் ரிஸ்கி வலா தஹ்ருக்கு துரூப ஸஹீர் இன்ன கலா ததிரீபி ஐய தன்பின் அஃதிப் அலைக்க வலா தஹ்முனு மக்ர ஃஹுவா அஃவா மின ஸபீபின் நமுல். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு இவ்வுலகில் சில காலங்கள் வாழும் பொருட்டு சில வஸ்துக்களை ரசித்து வழங்கக்கூடியதாக, சில வஸ்துக்களை அறவே நெருங்க முடியாமல், சில வஸ்துக்களை தடுக்கப்பட்டும் அனுமதிக்கப்படாமையும் இவ்வுலகின் கண் வாழ்க்கையின் நிரப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையிலே மனித இனங்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்காக வேண்டி சகல வஸ்துக்களையும் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனித சமுதாயம் வசதி செய்து கொடுக்கப்பட்ட குர்ஆன் ஹதீஸுகளில் கூறப்பட்ட விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு எதுவெல்லாம் அதற்கு மாறாக இருக்கின்றதோ அதை செயல்படுத்துவதை மக்கள் விரும்பி நல்லதாக நினைக்கின்றார்கள். மார்க்கத்தின் அனுஷ்டான நெறிமுறைகளிலே வரக்கூடிய விஷயங்களை எடுத்து நடக்கும்போது அதை தனக்கு இழிவாகவும் கேவலமாகவும் பழிச்சொல்லாகவும் நினைக்கின்றார்கள். அவ்வாறு நினைக்கக்கூடிய மக்களை பார்த்துதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சில நிர்பந்தங்களை அவர்களின் மீது போடுகின்றான். அந்த நிர்பந்தங்களிலே எதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதோ அதை சரியாக எடுத்து நடக்கவும், எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் விட்டு தவிழ்ந்து வாழவும் இவனுக்கு அறிவுரை பகரப்பட்டிருக்கின்றது. ஆனால் மனிதர்களாகிய நாமோ மிருக குணம் கொண்டவர்களாக நாம் நம்முடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு மனம் விரும்புவதை மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அவல சூழ்நிலையிலே நாம் இந்த உலகத்தின் கண் உலண்டு கொண்டிருக்கின்றோம். எனவேதான்
அல்லாஹு ஜலஷானஹு தஆலா உலகத்தில் குழப்பங்கள் வருவதெல்லாம் மனிதர்கள் செய்த பாவம் என்று சொல்கிறாங்களா. பாவத்தினால எப்படி குழப்பம் வருது? அது இயற்கையாக தானே வருது என்று எண்ணக்கூடிய மனிதர்களுக்கு சாட்டையடியாக லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கசபத் ஐதின் நாஸ், கரங்களால் அவர்கள் செய்த உடல்களால் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் கடலிலேயும் திடலிலேயும் மண்ணிலேயும் நீரிலேயும் குழப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றது. இந்த குழப்பங்கள் மாறி மாறி வருவதெல்லாம் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இந்த ஈன நிலைகள் ஏற்படுகின்றது. ஹதீஸை குதிசியிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, யா இபுன ஆதம், ஆதமுடைய மக்களே, அல் மௌத்து யக்ஷிஃப் அஸ்ராரக்கும், மரணம் என்பது உங்களுக்கு மறைந்திருக்கும் கிடங்கின் புதைபொருள்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய ஸ்தலமாக அமைந்திருக்கின்றது. வல் கியாமத்து, கியாமத்து என்பது தத்லு அஹ்மாரக்கும், இவ்வுலகில் எதையெல்லாம் நீங்கள் எடுத்து நடந்து தவில வேண்டும் என்று கூறியதோ அதுக்கு மாற்றமாக நடந்ததால் உங்களுடைய அத்தனை செய்திகளும் அங்கே அறிவிக்கப்படும். வல் கிதாபு எழுத்துக்க அஸ்ராரக்கும், கிதாபில் உம்முல் கிதாபில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அத்தனையும் இரகசியமாக வைக்கப்பட்டது வெளியிடப்படும். ஃபைதா அது நீ பத்து தன்பன், இவ்வுலகில் நீ ஒரு குற்றம் செய்தால் ஃபலா தந்துர் இலா சஹரிஹி, அது சிறிதாக நீ நினைக்கின்றாய். வலாக்கின் உந்துர் இலாமன் அசைத்தகு, அந்த யார் பாவம் செய்தார்களோ அந்த பாவத்தை பெரிது என்று நினைக்காமல் சிறிதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். வைதா ரசக்த ரிசுக்கன் கலீலா, உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த ரிசுக்கை கம்மியாக்க ஆனால் வலா தங்குரு இலா கில்லத்திஹி, கம்மியாக இருக்கு, ஏன் கம்மியாக ஆகுது என்பதை நீங்கள் உணர மாட்டீங்க. வலாக்கின் முந்தூர் இலா மின் ரிசுக்க, அடுத்தவர்களுக்கு அருளப்பட்ட ரிசுக்கை நீங்கள் நோட்டமிடுறீங்க, உங்களுக்கு ஏன் கம்மியாச்சு, பாவத்தினால்தானே என்று நீங்களெல்லாம் பார்க்கறதில்லை. எனவே லா ததிரிபி ஐயி தன்பின் அகதபாலைக்க, அல்லாஹ் எதுக்கு உங்கள் மேலே கோபப்படுறான், எதுக்கு உங்களுக்கு சீற்றத்தையும் மாற்றத்தையும் எல்லாம் ஏற்படுத்துகிறான். வலா தகுமனு மக்ரி, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை நீங்கள் இன்னும் ஈமான் கொள்ளலை. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி ரொம்ப இன்னகும் எக்கீதூன கைதன், நீங்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி ரெட் அலார்ட்டுவான். கடைசி கடல்லிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி ரெட் அலார்ட் போடப்பட்டிருக்குன்றவான். ஆனால் கடலில் போட்டான், திடலில் போட முடியலையே. 11 மாத காலங்கள் நோய்வாய்ப்பட்டு உலகம் முழுவதும் நோயால் பீதிக்கப்பட்டு பீடிக்கப்பட்டிருந்த போது அங்கே ரெட் அலர்ட் எங்கே இல்லை. காரணம், இது ரப்பு தான் அறிந்து அறியாதவர்களுக்கு கூடக்கூடிய தண்டனைகள் தான் இந்த உலகத்தில் மாற்றி மாற்றி வருகின்ற அந்த சீற்றங்கள். அது உடம்புக்கு சௌரியம் இல்லாமையும் ஆகலாம், கடல்களிலே குழப்பங்களும் வரலாம், நீரை பெருக்கெடுத்த செய்து மக்களை அழிக்க செய்யலாம், மழை இல்லாமலும் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாம், அல்லது மழை அதிகப்படுத்தி அதன் மூலமாக அழிவை ஏற்படுத்தலாம், அல்லது கட்டடங்கள் இடிப்புகள், அல்லது அரசாங்க தொல்லைகள், அல்லது வந்து மக்களுக்கு போதிய பொருளாதாரத்தின் இன்மை, இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஒரு சாபக்கேடுகளில் ஒரு கேடாக நாம் செய்யும் பாவத்தினால் அமைகின்றது. இதை நாம் நீக்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் நாம் நமது கடமைகளை சரியாக செய்யணும். என்ன நம்ம கடமை? அன் அம்ரி தீனிக்க வ துன்யாக்க, உனக்கு இந்த உலகத்தில் என்ன ஏவப்பட்டதோ, உன் மார்க்கத்தில் என்ன வந்து தடையாக இருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு என்று இருக்கோ அதை எடுத்து நட. லா அந்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய
வெளி வேஷத்தை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. வலாக்கின் உந்துர் இலா குலூபிக்கும், உங்களுடைய கல்வில ஈமான் இருக்கா, அல்லாஹ்வை நீங்கள் ரசூலை அஞ்சுறீங்களா, வழிபடுறீங்களா என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்குறான். உங்களுடைய வெளித்தோற்றம், காரு பங்களா வசதி, நீங்கள் தடுப்புச்சவர்கிட்ட வாழ்வது, நீங்கள் நிம்மதியாக பல மாடிகளை கட்டி உள்ளே இருந்து கொள்வது, இதெல்லாம் பாதுகாக்கப்படும் என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்தால், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமியில் ஒரு நடுக்கத்தை கொடுப்பான்ல, அந்த நடுக்கம் இந்த பூமிக்கு வந்துவிட்டால், வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமியில் உள்ள எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும், பூமிக்கு மேல் உள்ளது பூரா உள்ளே போயிடும். வக்காலல் இன்சானு மாலஹா, மனிதன் ஆச்சரியப்பட்டு கேட்பானா, என்ன நடந்தது, பூமி வெடிச்சிருச்சே என்று கேட்பான். நீட்ட தொடராயது. அப்போது இந்த தண்டனை எதனால் ஏற்படுது? நாம் செஞ்ச பாவம் தானே. நாம் பாவம் செய்யாமல் இருந்தால் என்ன? நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய தன்மை, அந்த அவர்களுக்கு முற்றிலும் நாம் வழிவாகைகள் நெய்து கொடுத்து அந்த வழிவாகைகள் வாழாமல் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இன்றைக்கு நாம் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மத்தியிலே வாழ முடியாமல் கஷ்டத்தால் துடித்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு ஹலாலான வாழ்க்கையில் இஸ்லாத்தில் நாலு மனைவியை அமைச்ச அனுமதிச்சிருக்கான். மா தாபலக்கும் மசனா வசுலாச வருபா அல்லாஹ் துக்சித்து வாஹிரத்தன் ஃபக்கத்து, இந்த மூன்றுக்கு அவர்கள் சக்தி பெறவில்லையானால், அதற்குரிய வசதிகளை செய்து கொடுக்க முடியவில்லையானால் உன்னோட நிப்பாட்டிக்கங்கன்றிருக்கான். இது இஸ்லாத்தில் ஒருத்தன் செஞ்சிட்டான்னு வைங்க, ஃபர்து, அல்லாஹ் கொடுத்த அனுமதி, உடனே மக்கள் தூத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா அவனுக்கு பற்றியா, ஒரு பொண்டாட்டிக்கு ரெண்டு பொண்டாட்டி, எத்தனை பொண்டாட்டி அவனுக்கு, ஊரெல்லாம் பொண்டாட்டின்வாங்க. அதே நேரத்தில் தன்னுடைய புருஷனோ தன்னுடைய பிள்ளைகளோ அல்லது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ ஒரு கல்யாணத்துக்கு பிறகு 100 ஒப்பாட்டி வச்சுருந்தாலும் அதை தப்பாக நினைக்க மாட்டான். 100 பேர்கிட்ட போனாலும் அவன் ஆசைக்கு போயிருப்பான்ப்பா. இந்த ஆசை தான் வாஹிதுன் யோகித்துள்ளாமல் சபீனசனா, 70 ஆண்டுகள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட அமலையே அழிக்கும் தன்மை, கெடுக்கும் தன்மை உடையது தான் ஒரு குற்றம். அப்போ அதுக்கு நீ செப்பக்கட்டு கட்டுறிய, ஜமாத்துக்காரனும் அப்படித்தான் இருக்கான், காலிகளும் அப்படித்தான் இருக்கான், நீதித்தி சொல்லக்கூடிய அறிவை கற்றவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. நீதி நேர்மையாக ஒருத்தன் போயிட்டா அவன் மேலே பொய் கேசு அது இது லொட்டு லுஸ்கு எல்லாத்தையும் போடுவான். அவனை கொண்டு முச்சத்தில் நிப்பாட்டி வாழ விடாமல் சாக அழிக்க பார்ப்பான். இதெல்லாம் குழப்பம் இல்லையா? இந்த குழப்பத்தினால தானே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வரப்பிரசாத நிலைகளை நேர்மையாக நடத்த முடியாமல் அவன் அழுது கண்ணீரிடும் கண்ணீரின் கதறல் தான் மக்களுக்கு நோய் வாய்ப்படக்கூடிய நிலைகளிலே நோய்கள் பெருக்கெடுத்து. இன்னைக்கு உடலுடைய சிகத்தை விட நோய் தான் பெருத்துருச்சு, எல்லாத்துக்கும் கருவி வந்துருச்சு. ஸ்கேன், விரலை எடுக்கணுமா, எலும்பை எடுக்கணுமா, நரம்பை எடுக்கணுமா, கண்ணை எடுக்கணுமா, காதை எடுக்கணுமா, மூளையை எடுக்கணுமா, உள்ளுக்குள்ள பார்ட்ஸை எடுக்கணுமா, குண்டி துவாரத்தில் உள்ள ஓட்டையில் என்ன இருக்குன்றத பார்க்கணுமா, எல்லாத்துக்கும் ஸ்கேன். இங்கிலீஷில் எழுதிடுவாங்க ஸ்கேன். இஸ் என்று சொன்னால் நீ அலி என்று அர்த்தம், கேன் என்று சொன்னால் கேனப்பயலுக்கு பிறந்த போல நீ சீக்கிரம் அலின்னு அர்த்தம். அப்போ எப்போ நீ மாத்திரை உட்கொள்ள ஆரம்பிச்சிட்டியோ அந்த வாசகம் கரெக்டாக தானே செயல்படுது. அப்புறம் மறைபொருள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உடம்பு உள்ள சதையை கொடுத்துருக்கான், ஜவ்வை கொடுத்துருக்கான், நீரை கொடுத்துருக்கான், காற்றை கொடுத்துருக்கான், பஞ்சபூதத்தை ஏற்படுத்தியிருக்கான், அதுக்குள் நரம்ப மண்டலத்தை ஏற்படுத்தி நரம்பை பிரித்து வச்சுருக்கான். ஒருபுறம் இரத்தம் ஓடினால் மறுபுறம் இறங்கும், மறுபுறம் ஏறினால் மறுபுறம் அது இறங்கும், அப்படி சுற்றி சுற்றி. இது ரகசியமாக எல்லாம் படைச்சது. அதை எடுத்து எப்போ டெஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தானோ அன்னைக்கே வந்தது கேடு, சுகராக ஆகி போச்சு. அப்போ அல்லாஹ் சொன்னது சரிதானே,
லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்லையும் திடல்லையும் மண்ணுக்கு மேலும் மண்ணுக்குள்ளும் குழப்பம் வருவதெல்லாம் நீங்கள் செஞ்ச பாவம்தான்டு. அப்போ அல்லாஹ் நரம்ப படைச்சது, ரத்தத்தை படைச்சது, மனிதன் வாழ அதை எடுத்து உனைய யார் டெஸ்ட் செய்ய சொன்னான்? அதை எடுத்து டெஸ்ட் செய்யும் போது தான் அதில் இருக்கக்கூடிய சில நிறை குறைகள் மனிதனுக்கு அன்றாட ஹலாலாக்கப்பட்ட உணவின் மூலமாக மருந்து செல்லுது. சில இடத்துல போட்டிருப்பாங்க உண்மையை சொல்லி உணவே மருந்துன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க ஒன்றை எழுத மறந்துட்டாங்க. உணவே மருந்துன்ற இடத்துல மருந்தே சாவு என்று போடலை, மௌத்துன்னு போடலை. அதை போட்டிருந்தா இவனுங்களுக்கு விளங்கும். மருந்தே சாவு அதுக்கு காரணமாக ஆகிப்போச்சு. அப்போ மனிதனுடைய நச்சு பொருள்கள் தேவை உடம்பில், அது ஏற விடாமல் இறக்க விடாமல் காலத்துக்கேற்ப பழங்களை எல்லாம் படைச்சிருக்கான். அந்தந்த சீசனில் அந்த பழம், அது யாரும் திங்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் பணம் பழம் இருக்கு, பணம் மரத்தில், அந்த மரத்தை உயிருக்குயிராக வளர்த்து வந்தாங்க. வெயில் காலத்தில் நொங்கு எடுப்பாங்க, வெயில் காலத்தில் பதனின்னு சொல்லி அந்த குளுமைக்காக, உடல் சீதோஷ நிலைக்காக, குளிர்ச்சிக்காக விற்பாங்க. அந்த நொங்குகளை எடுத்து மக்களுக்கு கொடுப்பாங்க, ஜூஸ் போட்டு குடிப்பாங்க, அப்படி திம்பாங்க. அந்த தோள்களை வெயிலில் வரக்கூடிய வேக்கூருக்கு மேலே தேய்ப்பாங்க. எத்தனைங்க மருந்து! அந்த மட்டையை வீடுக்கு ஓலை வீடு பண்ணுவாங்க. அந்த மட்டை இப்போ இல்லை. அதாவது பனைமரத்தால் கட்டப்பட்ட வீடு எப்பவும் ஏசி பிச்சை எடுக்கணும், அப்படி இருக்கும் குழு 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 குழுண்டு. அதுக்கடுத்தது தான் தென்னங்கீத்து. அந்த மரம் மனிதனுக்கு பாருங்க, மேலே செவுறு, நாலு செவுரை கட்டி அதுக்கு மேலே இந்த பனங்கையை வச்சு குடிச்சை போடுவாங்க அல்லது ஓடு போடுவாங்க. அதில் எந்த பொருளுமே கழிவு இல்லைங்க. அந்த கீழ் நாறு கூட அடுப்பெரிக்க சுடுதண்ணி போட உதவும். சுபஹானல்லாஹ். ஒரு பனை மரத்தில் இவ்வளோ பிரயோஜனத்தை எல்லாம் வச்சுருக்கான். ஆனால் மனிதனுடைய சிதைவின் காரணமாக, பாவத்தின் காரணமாக நல்ல இடங்களில் தான் தென்னை மரமும் பன்னை மரமும் மட்டும் வரும். இந்த ரெண்டும் குற்றம் விளைவிக்கக்கூடிய மரங்களில் இடங்களில் வரவே வராது. சில ஊடுகளில் வைப்பாங்க, வரவே வராது. தர்திரியம், ஏண்டா வட்டி வாசிச்சுனா பணம் அத்தனை. அதே மாதிரி பல இன மரங்கள், கொய்யா, மாதுளை, சப்போட்டா, மஞ்சளாக ஒரு சப்போட்டா வரும் இந்த காலத்தில். அது இப்போ சுத்தமாக அந்த பழமே இல்லை. இதில் எல்லாம் மருத்துவ குணத்தை எல்லாம் வச்சுருக்கான். இதெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்களே, அதில் இனிப்பு இருந்துச்சு, புளிப்பு இருந்துச்சு, கசப்பு இருந்துச்சு, தோப்பு இருந்துச்சு. அதில் எல்லாம் எவ்வளோ பெரிய மருத்துவத்தை வச்சாந்தா, உங்கள் ரத்தத்துக்கு வேண்டிய ஆக்டிவான அந்த அணுக்கள் அதிகமாகவும் அன்ஆக்டிவ் அதை அழியவும் உள்ள மருந்து அதில் வச்சுருந்தான்லாம். உங்களுக்கெல்லாம் தெரியும் மூக்செலி பழம்னு ஒன்று வரும், அந்த பழம் கொல கொல கொலன்னு இருக்கும். அதை பிடிச்சி நஸ்குனம்டா பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்கும் மூக்கில், அப்படி சளி கட்டியாக வந்த மாதிரி. அதனால் அதுக்கு பேரே மூக்செலி பழம்னு வாங்க. வெத்த ஊர்களில் எப்படின்னு தெரியல. ஒரு அஞ்சு காசுக்கு மிந்தி வாங்கினோம்டா ஒரு உலக்கில் அளந்து கொடுப்பாங்க. அதை திண்டம்டா ஒரு பழம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் சப்பிக்கிட்டே இருக்கலாம். இந்த பழமும் இவனுடைய எச்சிலும் இவன் வாயில் ஊறி 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 அந்த இரத்தத்துக்கு வேண்டிய அணுக்களை அதிகப்படுத்துச்சு. இன்றைக்கி அந்த பழமே நானும் சுற்றி சுற்றி பார்க்குறேன், சின்ன வயசில் திண்டது அந்த பழத்தையே காணாம். கொழுக்கரைச்சா பழம்னு வரும். இதுலெல்லாம் மருந்து இருக்குங்க. ஏதோ இந்த தமிழர்கள் அவங்களுக்கு ஆயில எல்லாம் நீட்டி போடணும், இயற்கை மருந்தை சொல்லக்கூடியவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவர்களை வெளிப்படுத்தி அந்த இயற்கை மருத்துவத்தை வெளியிடுவதற்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு தாக்கத்தை கொடுக்கணும். பொருள் இல்லாதவங்களுக்கு அதுக்கு உள்ள வசதியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். மூலிகை பூரா இப்போ மருந்து வெளியாகுது. மறைந்திருக்கக்கூடிய மூலிகை, முதல் உடம்புக்கு சேவரையும் இல்லைன்னாலும் மஞ்ச காமாலைன்னு சொன்னாலும், சுகர்னு சொன்னாலும், அல்லது தலை சுத்தல்னு சொன்னாலும், அல்லது நிறைய சளி பிடிச்சி தலைவலி பாரம் நீங்கவே முடியல காய்ச்ச தூக்கி போடுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, வாதம் அடைக்க இலை நொச்சி இலை, யூகாலிப்டுவான். இந்த மூணு இலையும் போட்டு வேக வச்சு ஒரு புது செங்கல் அரை செங்கலை உடைச்சி
அடுப்பில் சுட வச்சு அதுக்குள்ளே போட்டு போர்வை பொத்தி கிராமங்களில் அந்த இதுகளில் எல்லாம் இந்த காலத்தில் எங்கள் அம்மா அப்பாலாம் செஞ்சுருக்காங்க சிறு வயசில். அப்படியே மூடி விடுவாங்க பாருங்கள், ஒரு அஞ்சு நிமிஷம் குப்புன்னு ஒரு வேர்வை வேர்த்து மருத்துவமே வீட்டில் தாங்க இருந்துச்சு. இப்போ இந்த குழப்பம் ஏன் வருது? எல்லாம் தெளிவாக சொல்கிறானே, எல்லா மனிதனையும் படைத்தான், மனிதனுக்கு தேவையான இயற்கைகளை படைச்சிருக்கான், இயற்கைக்கு உபாதை தருகின்ற வஸ்துக்களை நீக்குகின்ற உபாதைகள் தருகின்ற வஸ்துகளையும் படைச்சிருக்கான், அந்த வஸ்துக்கள்லேயே அதிக உயிர்கொல்லியும் வச்சிருக்கான்ல பார்த்தீங்களா. நீங்க செஞ்ச பாவம் தாண்டா நல்லது பூரா அழியுது. ஒன்றும் இல்லைங்க, சோத்து கத்தாலையில் எவ்வளோ மருத்துவம் இருக்கு. மாநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்ட அவங்களுடைய மாமி மக ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, எனக்கு ரெண்டு கண்ணும் வீங்கி வலிக்குது கடுக்குது எரியுதுன்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மருந்து என்ன தெரியுமா? சோற்று கற்றாழையை ரவுண்டாக எடுத்து சீவி அதனுடைய நுங்கை போன்று உள்ள பசையை கண்ணில் இரண்டு பக்கமும் மூடிக்கொண்டு அப்படியே வைத்து கொண்டு நீங்கள் உறங்கி விடுங்கள். காலையில் எழுந்திருத்த கண்ணை கழுவி விட்டால் சுகம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆப்ரேஷன் தேவையில்லை கண்ணுக்கு. சுபஹானல்லாஹ். இந்த பொருள் அழிக்கப்பட்டதற்குரிய காரணம் மருத்துவம் என்பது மக்களுக்கு தெரியாமல் போன காரணம் நாம் செய்கிற பாவம் தானே. இந்த பூமியில் பாவம் மிளிர மிளிர, குற்றங்கள் மிளிர மிளிர, பொறாமைகள் மிளிர மிளிர, சத்தியம் சுகம் தரும் விஷயங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் சொல்லுவதெல்லாம் சத்திய மருத்துவம். கீவானல் ஏழாயிரம் தெரியும் உங்களுக்கு, அதை எடுத்து அரைச்சி காலையில் ஒரு பெரிய நெல்லிக்காய் பெருசு ஊத்துல போட்டு வாயில் போட்டு முழுங்கி சுடுதண்ணி அல்லது மோர் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப உங்களுக்கு சேர்ற மாதிரி நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படி சாப்பிடுங்க. இப்படித்தான் முறையண்டு இல்லை, அரைச்சி அப்படி வெறும் ஊற்றில் காலையில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் எதுவுமே தேங்கலை, நீங்கள் செய்யலை டீ காப்பி குடிக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு டம்ளர் மோர் அல்லது தண்ணியோட இளம் சுடுதண்ணி அல்லது சாதா தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த உருண்டையை போட்டு முழுங்கி ஒரு மணி நேரம் டச் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வவுட்ரில் அதாவது இந்த தொண்டைக்கு கீழ் முன்பின் துவாரம் வரை எல்லா ஓட்டைகளில் இருக்கக்கூடிய நோய்க்கும் அத்தனைகளையும் அதில் மருந்து இருக்குது. சுபஹானல்லாஹ். பெண்களுக்கு கர்ப்பத்தில் வரக்கூடிய நீர்க்கட்டிக்கு அதில் மருந்து இருக்குது, கர்ப்ப பூச்சியாலிய மருந்து இருக்குது, மலட்டுத்தன்மைக்கு மருந்து இருக்குது. அதில் ரெண்டு வசு ஒன்றா சேர்க்கணும், வேப்பலை ஒன்று, கீவாநெல்லி இலை ஒன்று, ரெண்டு மருதாணி இலை ஒன்று, மூணு மூணு அரைச்சி குடித்தா இந்த கர்ப்பப்பையில் இருக்கும் அந்த வலு அதிகமாகி வலுவழுப்புத்தன்மை ஏற்படுத்தி அடைபட்ட உதிரங்கள் இரத்தங்கள் வெளியேற ஆரம்பிக்கும். குழந்தை இல்லாமல் மலட்டுத்தன்மையுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் மலடி மலடன்று சொல்லுவாங்க, அந்த இரண்டு பேருக்கும் ஒரு அருமையான மருந்து அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த சித்திரத்தில் முன்தகா அப்படின்னு சொல்கிறான்ல, சோனத்தில் இருக்குது முன்தகா, அந்த சித்திரத்தில் முன்தகா என்று சொல்லக்கூடிய இவ்வுலகத்தில் அதற்கு பேர் இழந்த இலை என்று சொல்வார்கள். இழந்த பழம், இந்த மலட மலடி நிறையா இழந்த பழத்தை வாங்கி நல்லா இனிப்பு போட்டு காய்ச்சி குடிச்சிக்கிட்டே வரணும், ஆண்மை இவனுக்கு பெருகும், ஆணவனு வரும். எல்லாமே உடலுறவுக்கு தான் மருந்து சொல்லுவான். ஒரு மணி நேரம் கம்பி மாறுதி இருக்கும், ரெண்டு மணி நேரம் மனாரா மாறுதி இருக்குண்டு. ஆனால் முகுதேவிக்கு பிறந்தவேலா அது நோ நோ டச், இஸ்லாத்திற்கு அனுமதி இல்லாததுக்காக திங்காதீங்க. ஆண்மைக்குத்தான் மருந்து நீங்கள் திங்கிறீங்கன்றா அதை இஸ்லாத்தில் ஹராம், எழுதி வச்சுக்க. ஆனால் ஆண்மையில் அல்லாஹ்வை ரசூலை சிந்தித்து ரசிக்க வாழ வேண்டும் என்று நினைத்தால் அது உனக்கு ஹலால், அனுமதிக்கப்பட்டிருக்கு. அது ஒன்றுக்குத்தான் உலகத்தில் எல்லாம் மருந்து திம்பான். குதிரை மாதிரி இருக்கும், கம்பி மாதிரி இருக்கும், ஏன்னா குதிரை அல்லாஹ்வுடைய படைப்பு, அதுக்கு நீண்டா பெரிசா தான் இருக்கும். அது மாதிரி நீ மருந்து திண்டா நீளுமா? நீளாது. அப்போ அது ஷைத்தானுடைய எண்ணம்.
நிறையா நீ புரிஞ்சுக்க. இயற்கை மருத்துவத்தில் பூமியில் அல்லாஹ் நிறைந்த மருந்துகளை வச்சிருக்கான். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவத்தினால தான் லஹரல் ஃபசாது ஃபில் வர்ரி ஃபில் பர்ரி வல் பர்ரி பிமா கஸபத் அய்திந் நாஸ், பாவங்கள் நிறைய சம்பாதிக்கிறதுனால அந்த பூமியின் நறுமணங்கள் விளைச்சல்கள் தடுக்கப்பட்டு போகுது. நல்லா சிந்திச்சு பாருங்க, எத்தனை மருத்துவம் எத்தனை இயற்கைகள், இந்த உபாதைகள் எல்லாம் இன்னைக்கு மனிதனுக்கு வந்திருக்கிறது. ஏழு பேர்ல வந்திருக்கு. ஒன்று சுகர், முதல் ஒன்று சுகர் ஃப்ரீ மாத்திரை மட்டும் போடுவான் ஒரு 10 வருஷத்துக்கு முத, அதுதான் வேற ஒன்றுமே இல்லை. விளங்குதா? ரெண்டாவது பிரஷர், மூன்றாவது அவனுக்கு அஜீரண கோளாறு செரிமான இன்மை, நாலாவது இந்த மனிதனுக்கு தலை சுற்றல், பிரஷர் வேற தலை சுற்றல் வேலை, ஐந்தாவது இது அண்ணில் எழுந்திருத்து ஒரு அடி கூட நடக்க முடியாது, மேலுகால் புண்ணு புண்ணா வலிக்கும். இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு சிம்டம்ஸுக்காக ஏன் இவனுக்கு ஏற்படுது தெரியுமா? அல்லாஹ் கேட்டான், இந்த உலகத்தில் உங்களை படைத்தது என்னையும் ரசூலையும் அறிந்து வணங்குவதற்காக, மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக, நீங்கள் குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்கன்னு நான் குர்ஆன்ல. அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, நபிமார்கள் சொன்னபோது, இன்னமா நானு முஸ்லிஹூன், நாங்கள் இணக்கமுடையவர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கோம், எங்களை ஒரு நோய் டச் பண்ணாது, நாங்கள் நிம்மதியாக தலை நிமிந்து வாழ்வோம்னு சொன்னாங்க. அலா இன்னஹும், அல்லாஹ் எச்சரிக்கிறான், குழப்பக்காரர்களே, ஹுமுஸ் சுஃபஹா, நீங்கள் மடையர்கள். துஸ்ஸிதுன ஃபில் அருள், இந்த உலகத்தில் நீங்க குழப்பத்தையும் கோல் குண்டணிகளையும் இல்லாத உள்ளாதையும் சொல்லி தெரிகிறீங்க. ஆகையினால மூணு வஸ்துவின் காரணமாகத்தான் இந்த 5 நோய் வந்துருச்சு. ஒன்று, ஒரு மனிதனுடைய தவறை மறைக்க தவறியதற்காக. ஒரு மனிதன் ஒரு தவறு செஞ்சா அந்த தவறை திருத்தி அவனுடைய குற்றவாளியிலிருந்து திருத்தி எடுக்கணும். ஆனால் அவன் ஒருத்தனுக்காக அவங்க குடும்பத்தையே நாசப்படுத்துறான். ரெண்டாவது பொறாமை. இந்த கோல் சொல்லக்கூடிய தன்மை இருந்தாங்க அந்த குடும்பத்துக்கு சுகர் போகவே போகாது. அதனால தான் கேட்குறான், சுகர் பரம்பரைன்றான், எந்த நோயும் பரம்பரையாக வராது. வலா துயரத்தை வலா ஹாமத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இஸ்லாத்தில் தொத்து நோய் என்பது, ஒட்டு நோய் என்பது, தொடர் நோய் என்பது கிடையாதுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது வர்றதுக்கு காரணம் குழப்பம்தான். இந்த உலகத்தில் நாம் குழம்பி குழப்பி குழப்பப்பட்டு இருப்பதனால்தான் நமக்கு நோய் வருது. நன்றாக நாம் புரிய வேண்டும். நம்மை நாம் புரியவில்லையானால் நம்மை புரிவதற்கு எவனும் புரிய வைக்கக்கூடிய நிலை இல்லை. மருத்துவர்கிட்ட போகிறாங்க, போனவுடனே மருத்துவர் என்ன செய்யணுண்டா, உடம்பை பார்த்து உனக்கு என்ன சீக்குன்னு சொல்லணும். அவர் தான் சரியான மருத்துவர். அதற்கு 3 நிலை இருக்குது. காமம் பித்தம் குரோதம். குரோதம்டா பொறாமை இல்லை, இதுக்கு இந்த மருத்துவ ரீதியில் அது ஒரு நோய். அதில் தான் 8 வகையான குண்மங்கள் இருக்குது. 8-16 வகை இருக்குது குண்மத்தில். உண்டி சுருங்கினால் ஞானம் பிறக்கும், ஞானம் பிறந்தால் உடலில் நோய் நீங்கும். மூதாதையர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வட்டுருக்க பழமொழிகள். இதையெல்லாம் நாம் விட்டதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நாம் அவதிப்படுறோம். ஆக கோல் சொல்லும் தன்மை இருந்தால் சுகர் கண்டிப்பாக வரும். இட்டுக்கட்டும் தன்மை இருந்தால் கண்டிப்பாக பிரஷர் வரும்.
நாம் இறைக்கு மாறு உரிகின்ற மாமறையில் கூறப்பட்ட செயல்பாடுகளை நாம் எடுக்கவில்லை என்றால் தலை சுற்றும். அதற்கு மருந்தே கிடையாது. மாத்திரை போட்டால் நீங்கிற மாதிரி தெரியும். அந்த மாத்திரையுடைய பவர் நீங்கினவன மறுபடி சுத்தம் அவனை நிர்கதியாக ஆக்கும். அந்த மயக்கம் அப்படிப்பட்ட மயக்கம், சாதாரண மயக்கம் இல்லை. தன் கடமைகளை மறந்து படைக்கப்பட்ட உணர்வுக்கு மாறு புரிந்து கொண்டிருந்தால் அவன் இரத்தத்தில் சீற்றங்களும் மாற்றங்களும் வரும். அதனால்தான் மறைவிடத்தில் இருக்கும் இரத்தத்தை குத்தி எடுத்து டெஸ்ட் பண்ணப்படுது. அதில் பல நோய்கள் வெளிப்படுவதை பார்க்கலாம். கொலஸ்ட்ரால், பிரட் பிளஷரு, பிரட் சுகர் பார்த்தீங்களா? நீங்கள் காலையில் எழுந்திரித்து சுபுகுடைய சுண்ணத்தை தொழுதுட்டு ஃபரலுக்கும் சுண்ணத்துக்கும் இடையில் ஒரு 5-10 நிமிஷம் கேப்பில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவதெல்லாம் அத்தனையும் சத்தியம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் வைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் ஆமீன். இப்படித்தான் மெதுவாக சொல்லணும் ஆமீன். இதை 41 முறை நீங்கள் ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு முடிக்காம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதணும். அப்படி ஓதி அந்த ஓதலையினுடைய பவுரை நீங்கள் ஒரு டம்ளரில் அல்லது பாட்டலில் நீரை வைத்து அதில் ஷ்ஃபி சுஃபு இல்லைங்க இஷ்ஃபி என்று நீங்கள் உங்களுடைய காற்றை வாயிலிருந்து அதில் ஊதி அந்த நீரை குடித்து இல்லங்களிலே தொளித்து குழந்தைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து வந்தால் இரத்தத்தில் 3 நிலை மாறும். 1 கொலஸ்ட்ரால், 2 பிரட் பிளஷர், 3 பிரட் சுகர். ஏன் அதுக்கு பேர் அல்லா வச்சான் ஃபாத்திஹா, சுகம் அளித்தல். இவன் என்ன நினைச்சுக்கிட்டான், பாத்தியாண்டால் பாத்தியாண்டாக்க எதை பார்க்கறது? நல்லா சிந்திக்கணும். ஃபாத்திஹாவின் தோற்றுவாய் அதை நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே, ஆனால் அத்தனையும் அதில் மருந்திருக்கு. இது அன்னில் அல்லாஹ் சொல்றான், ஒரு சூராக்களிலும் ஒரு மண்டலங்கள் தீன் ஆஸ்பத்திரி வச்சிருக்கான் அல்லாஹ். بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا. அங்க சொல்லிட்டான் லாலிமீன்களை தவிர எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. லாலிமீன்களுக்கு ஹசாரா கை சேதம் தான் தான்ல, மருந்து இல்லை. உணருங்கள். ஆக லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, கடல்லையும் திடல்லையும் குழப்பங்கள் வருவதெல்லாம், மனித உடலில் மாற்றங்கள் வருவதெல்லாம் அவன் செய்த பாவம்தான். எனவே அதிகமாக நீதமில்லாத உடம்புகளில் எக்காரணத்தை கொண்டும் இந்த உலகத்தில் அவன் நிம்மதி அடைய முடியாது. அல்லாஹ் ரசூலை வணங்காத உடம்புகள் நரகத்திற்கு தகுதியானவை. எனவே மார்க்க சட்டத்தை அனுமதிக்காத, அனுமதி பிரகாரம் எடுத்து நடக்காத உடம்புகள் ஆணானாலும் பெண்ணானாலும் நரகத்திற்குரியவை என்பதற்காக வேண்டி இவ்வுலகத்தில் சீற்றங்கள் வருது. ஒருத்தருக்கு சுகர் வருதுண்டா, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், 5 நேரம் தொழுகிறாங்க அவங்களுக்கு சுகர் இருக்கே, அதில் ஏதோ ஒரு தவறு அவரிடத்தில் இருக்கு. 1, சம்பாத்தியத்தில் ஹராம் இருக்கும். அல்லது 2, அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கையிலே மார்க்கத்தினுடைய அனுமதி இல்லாத வாழ்க்கையின் தரம் இருக்கும்.
மூன்று, இஸ்லாத்தின் சட்டப்படி தான் பெற்ற குழந்தைகளை வளர்த்து அதன் அடிப்படையில் எடுத்திருக்க மாட்டார்கள், நீதம் இருக்காது. இந்த மூன்று இருந்தால் தொழுகையாளிக்கும் சுகர் இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யாமருக்கும் பில் அதுல் வல் இஹ்சான். கிருபித்தன்மை இருக்கணும். ஒரு வஸ்துவை ஆக்கிட்டு பிரிட்ஜில் வச்சு 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 சுட வச்சு ஒரு வருஷம் ஆனாலும் திங்கிறான். எப்பவுமே ஒரு நல்ல உணவுகள், கறி மீன், குஸ்கா பிரியாணி, கோழிக்கறி, குருமா, அல்லது உங்களுக்கு பிடிச்ச கேசரி கீசரி, லொட்டு லொஸ்கு, எது எது செய்கிறீங்களோ அதில் குறைஞ்சது உங்கள் வீட்டில் 10 பேருக்கு செஞ்சீங்கண்டா, ஒரு ஆள் மிஸ்கீனுக்கு செய்யுங்க, பசியாளிக்கு. ஒரு ஆள் பக்கத்து வீட்டுக்கு செய்யுங்க, 12 பேராக செய்யுங்க. பக்கத்து வீட்டுக்காரரை கவனிக்கணும். ஒரு நாளைக்கு இந்த பக்கத்தில் வலது பக்கம் கொடுத்தா இன்னொரு நாளைக்கு இடது பக்கம் கொடுங்க. உங்களுக்கு நோய்க்கு ஃபுல் கேரண்டி எழுதி வச்சுக்கோங்க. இல்லைண்டா ஏண்டா சொன்னேன்றதை என்னையும் கேளு. இல்லை உனக்கு சுக்குமா தடி தான். இதெல்லாம் கேட்டா கேள் கேட்டி போய் இல்லை கேட்டே ஆகணும். அப்பத்தான் நம்மள்கிட்ட ஃபவுர் உனக்கு. அப்போ மாணவியின் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் அல்லாஹ் குழப்புகின்ற ஒரு காரணங்கள் வருவதெல்லாம் நாம் செயல்படாத அல்லாஹ் ரசூலை நிராகரிப்பு செய்வதனால்தான் நமக்கு சில குறைகள் நமக்கு ஏற்படுகின்றது. அதனால தான் கடலிலே சீற்றம். பாருங்கள், நம்மூரில் திருச்சியில் மழை இல்லை, அதே நேரத்தில் சென்னையில் வெண்ணெய் மிதக்கும் அளவுக்கு தண்ணீர் பார்த்தீங்களா? சுபஹானல்லாஹ். 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அடிச்சு ஊற்றுது வெள்ளம். 100 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு குண்டி காயுது, தண்ணியே இல்லை பார்த்தீங்களா? அப்ப எங்கே பாவம் நடக்குதோ, பாவம் மிளிருதோ, அந்த இடங்களிலே அல்லாஹ்வுடைய சோதனை நிறையும். அந்த சோதனைகளிலே ஒரு சிம்டம்ஸ் வட்டி, விபச்சாரம், லெஞ்சம், பொய், நீதத்தை மறுத்தல், அநியாயத்திற்கு நீதமாக தீர்ப்பு செய்தல், இந்த 6 குற்றம் இருந்தால் அந்த ஏரியா நாசமாகும்டாங்க. குர்ஆன்லையும் பார், ஹதீஸ்லையும் பிரட்டிப்பார். தனக்குத்தான் நொந்து கெடுவதை விட தனக்குள் தானே ஒரு மாணிக்கமாக மாறுவது மானிடனுக்கு கடமையாக அமைந்திருக்கின்றது. எனவேதான் நாம் சத்தியத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்குண்டான வழிவகைகளை அதிகமாக நாம் ஏற்படுத்தணும். ஒருமுறை எண்ணீர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா யுஹன்னாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும், என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா யுஸ்லிமு அஹதும் மின்கும் முஃமினா, நீங்கள் மூமினாக இருந்த நிலையில் யாருக்கும் ஒரு துரும்பு அளவு கூட அநியாயம் செய்யாதீங்க. வமா லலமு அஹதுக்கும் மூமினன், நீங்கள் ஈமானுடைய மூமினாக இருந்து ஒரு மனிதருக்கு தொந்தரவு செய்தால் இல்லா அல்லா, ஒருவன் கியாமத் நாளில் நம்மை கேள்வி கேட்பான் என்ற பயத்தை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வாருங்கள். அதனால் மக்களே, இஸ்லாமியர்களே, முஸ்லிம்களே என்று சொல்லல, மூமின்களே என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 படித்தரத்தை விட்டுட்டாங்க. அப்போ இந்த 3 படித்தரத்தில் உள்ளவரிடத்தில் குற்றங்கள் அதிகமாக இருக்குதானே அர்த்தம். நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு இஸ்லாமியன், நான் ஒரு தொழுகையாளி, டோன்ட் கேர். சிந்திச்சுப்பாங்க. அல்லாஹ்வின் ரகசியங்களையும் மாணவியின் தத்துவங்களையும் புரிந்து கொள்ளாத ஜடலம் கேவலத்திற்குரிய துர்நாற்றத்திற்குரிய ஜடலம் என்பதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் தனியாக நெஞ்சின் மீது கை வைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ நோய்கள் வருவதும் நாம் செய்த பாவத்தின் காரணமாக, நாம் செய்த குழப்பத்தின் காரணமாக.
சில பேர் சூஷமாக இப்படி சொல்லுவாங்க, வட்டின்னு வேணாங்க, லாப காசுன்னு வச்சுக்காங்க, ஒரு 100,000 கொடுங்க, ஒரு வருஷம் சென்று உங்கள் கடனை அடைச்சிட்டு 10,000 ரூபா நான் எக்ஸ்ட்ரா தர்றேன், ஏண்டா அது வட்டியோட மச்சாண்டா கூமுட்டைக்கு பிறந்த வயல்களா? ஒரு சில பேர் நான் உனைய வச்சுக்கிறேன், எல்லாம் கவனிச்சுக்கிறேன், நீ அந்த புருஷனோடையே இருந்துக்க, ஹலால் தானே இதுன்றான். அடநம ஹராமி, பச்சை ஹராமடா. மார்க்கம் அனுமதித்ததை எடு, மார்க்கம் தடுத்ததை விடு. இஸ்லாம் போதிக்கும் போதனை. எனவே சிறு பிராயத்தில் 5 வயது முதல் குழந்தைகளுக்கு கலிமாவை கற்றுக் கொடுங்கள். ஆணுக்கு பெண்ணுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைந்த கலிமா தெரியல. 5 கலிமாவை சொல்லுங்கள், 5 கடமைகளை சொல்லுங்கள், இஸ்லாத்தின் ஃபர்துகளை சொல்லிக் கொடுங்கள். ஃபர்துண்டா என்ன, சுன்னத்துனா என்ன என்று மக்களுக்கு விளக்கி வையுங்கள். 5 காலமும் பாங்கு சொல்லப்பட்ட பிறகு ஆண்கள் பள்ளியிலேயும் பெண்கள் இல்லங்களிலேயும் தொழுகுங்கள். அதிலே 1 தொழுகை விட்டாலும் ஃபவைலுல் முஸல்லி நல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹுன், பெரும் தண்டனை இருக்கு என்று சொல்லுங்க. தொழுகையிலே நின்றால் பயபக்தியோடு நீங்கள் நில்லுங்கள். இதா காமோ இலசலாத்தே காமோ குசாலா, சோம்பேறிகளாக நின்றால் நாளைக்கு கந்த துணியை போன்று, அடுப்பு பிடித்த துணியை போன்று முகத்தில் உங்களுடைய அமல் எரியப்படும் என்பதை நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இது அன்னில் அன்பு, அறம், ஈவு, இரக்கம், பண்பு, பாசம், இவையெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். குழந்தைகளின் 5 வயது குழந்தைகளின் யதார்த்த தன்மை மிரண்டு பிடிப்பது. இந்த மிரண்டு பிடித்தால் அல்லாஹ் ரசூல் தண்டிப்பார்கள் என்பதை அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இயற்கையாகவே சொல்லிக் கொடுங்கள். ஒரு 20 வயசு பைய, ஏப்பா தொழுகலையா, எங்கத்தா தொழுதா உள்ளவங்க நான் தொழுவேன்றான். 15 வயசு பொம்பளை பிள்ளைய, ஏமா தொழுகலையாம்மா, எங்கள் அம்மா தொழுகவே இல்லை, எனக்கு தொழுகை எப்படின்னு சொல்லி கொடுக்கல. அவன் சொல்லுக்கும் இந்த புள்ள சொல்லுக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அப்போ பெரிய மூதேவிகை நெத்திய சஜிதாவில் வைக்கணுமா இல்லையா? ஏன் மறுக்குது? இதனால் தான் வறுமையும் தர்திரியமும் விடுமையும் இஸ்லாமியர்களை சுற்றி ரீங்க ஆரம்பித்து கொண்டிருக்கு என்பதை முஸ்லீம்கள் உணரணும். நீங்கள் அரசாங்கக்காரனை போய் குறை சொல்லி புண்ணியம் இல்லை. அவன் வீசம்புடி பருப்பும் நாளைகள் அரிசியும் கொடுத்தா அவன் தர்திரி நீங்கிறாது. தாயுடைய கர்ப்பத்திலிருந்து கபரின் கர்ப்பம் வரை, பிறகு கியாம நாள் வரை உன்னை பார்த்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாக்கின்ற, பரிபாலனம் செய்கின்ற ரப்புல் இஸ்ஸா உன்னை கொண்டு செலுத்துவது எப்படி என்பதை நீ உணரணுமா இல்லையா? அத்தகைய நிலைகளில் குழப்பங்களை விட்டு விடுபடுவதற்கு அல்லாஹ் சொன்ன கூற்று, கடல்லையும் திடல்லையும் குழப்பம் வருவதெல்லாம் விமா கசபத் ஐதின் நாஸ், நீங்க செஞ்ச பாவம்ன்றான் அல்லாஹ். லியுதீக பழது, லியுதீகஹும் பழதல்லதி அமிலு, நீங்க உலகத்தில் என்ன நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டது கிடைக்கும். இப்போ எத்தனை முஸ்லீம்க வட்டி கடை வச்சுருக்கான், சாராய கடை வச்சுருக்கான், ஹராமாக்கப்பட்ட நிலைகளில் வாழ்கிறான், தொழில் செய்கிறான், கெட்ட பொருளை நல்லதுண்டி ஏமாற்றி வைக்கிறான், கலப்பணம் செய்கிறான். இதெல்லாம் அடுத்தவன் செய்கிறான் என்று நீ முஸ்லீம் செஞ்ச உன் நாடின் நரம்ப அப்படி பீஸ் பீஸாக அல்லா காக்கா 5 பீஸாக துண்டிச்சு எடுத்துருவான்றதை நீ உணரு. நீதி, நேர்மை, உண்மை, இரக்கம், அன்பு, அறம், இஹ்சான், இதெல்லாம் ஒன்ற குணப்பாடின்படி இருந்தால்தான் உனக்கு பேரே முஸ்லீம். இடையில் அடிப்பது கூடாது.
ஆக அடுத்த மக்களுக்கு தொந்தரவு செய்யும் பொருட்டு நீ வாழாதே, நீ வாழ பிறரை கெடுக்காதே, பிறரை கெடுத்தும் நீ வாழாதே. இதை போதிப்பதுதான் இஸ்லாம். நாம் நீதிமான்களாக, லெஞ்ச அற்றவர்களாக, லெஞ்சத்தை வெறுக்கக்கூடியவர்களாக, லெஞ்சம் கேட்பவர்களுக்கு கொடுக்காதவர்களாக, நாம் ஏனைய பொது இன மக்களில் ஜாதி மத பேதகமின்றி அனைவரோடும் தோள் கொடுத்து உண்மை விவிக்க வந்த உத்தமடிவி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல் நடைமுறையின் நமூனா திட்டங்களை நமது வாழ்க்கையாக எடுத்து மேற்கூறப்பட்ட நோய் நம் உடம்பில் இல்லை என்பதை நமக்குள் நாமே தொழுகையின் மூலமாக செக்கப் பண்ணி பார்த்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மை நாம் எப்படி செக்கப் செய்வது என்பதை குர்ஆனின் ஹதீஸின் அடிப்படையிலே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிவிக்கப்படும். எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நீதி நேர்மையாளர்களாக குழப்பமின்றி வாழக்கூடிய ஒரு உன்னத சமுதாயமாக, எல்லா ஜாதி மத சமுதாய இருக்க மக்களையும் மதித்து வாழக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி நல்லருள் பாலிக்கட்டும். வாஹிர் தஹவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வாத்துனி மினல் முஸ்லிமீன்.